செய்திக்குரிய தலைப்பு ஆராதனை ஓர் புரிந்து கொள்ளுதல். ஆராதனை விவிலியத்தின் அடிப்படையிலே ஓர் புரிந்து கொள்ளுதல். தலைப்பை கேட்கும்போதே ஏதோ கருத்தரங்கில் கொடுக்கப்பட்ட தலைப்பு மாதிரி இருக்குது. ஆனாலும் ஆராதனை என்ன என்பதை நாம் நீ உங்களோடு கூட சேர்ந்து நானும் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பொதுவாக ஒரு கூட்டத்தில் இப்படிப்பட்ட கூடுகையில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பாடுறாங்க, எல்லாரையும் எழுப்பி விட்டு ஆடி பாடுறாங்க. ஆடி பாடி குதித்து ஒருவர் மேலே ஒருவர் சாடி இங்கே இருக்கவங்க அங்கே ஓடி அங்கே இருக்கவங்க இங்கே ஓடி ஒன்றாக குமைந்து குதி குதி என்று குதித்து சுற்றி 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 ஒரு பாட்டு பாடுவதை ஒரு ஆராதனை என்று நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை ரொம்ப நல்லா இருந்தது. ஆராதனை யார் நடத்துகிறா? ஆராதனை வீரர்கள் அப்படியெல்லாம் இன்றைக்கு சில சொற்கள் வந்திருக்கு. செய்தி ராபர்ட் சைமன், ஆராதனை. இப்போ ஆராதனை என்றால் என்ன? வேகமாக உற்சாகமாக இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு பாடுவது தான், அப்படி விசுவாசிகளை ஆடி பாட வைப்பது தான் ஆராதனை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. விளம்பரத்திலேயே பண்ணுகிறார்கள், செய்தி இன்னார், ஆராதனை இன்னார். ஆராதனை இன்னார் என்றால் மற்றவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? ஒருவர் செய்தி கொடுப்பார், மற்றவங்க கேட்பாங்க. இப்போ ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, அப்படி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ துதி ஆராதனை என்று அவங்க சொல்லுவது எதை சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு சிறு பிள்ளைகளுக்கான ஒரு பாடல் உண்டு, புசிகேட் புசிகேட் வேக அபின், அபின் டு லண்டன் டு லுக் அட் த குயின், Pussy cat, pussy cat, what did you do there? I frightened a little mouse under the chair. Poonakutti, poonakutti, enga pona? Ariyasanathile veettirukkira raaniye paarkka pona. Poonakutti, poonakutti, enga poi enna panna? Anga irundha chundaliyoda velaiyandikittirundhen. Avladhaane aaradhana. Priyamanavargale, veda vasanathin adipadiyile kurippaga pudhiya erpaattile ஆராதனை என்று எதை சொல்லுகிறோம், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 13 குறிப்புகள், 3 குறிப்புகளை வைத்துக்கொண்டே 1.5 மணி நேரம் முடிக்க திணறுறவேன். இன்றைக்கு 13 குறிப்புகள் பேச போகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக இல்லை உங்களுக்காக. அப்போஸ்தலர் 26:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 26:7 நான் வாசிக்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் ஆராதனை செய்கிறார். கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா பிரிவை சேர்ந்தவர்களும் ஆராதனை செய்கிறார்கள். இந்து மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள், முகமதிய மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள், யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் ஆராதனை செய்கிறார். ஏதோ ஒரு வகையிலே தொழுகை செய்கிறார்.
சேவிக்கிறார். ஆராதனை ஆங்கிலத்தில் வர்ஷிப் சர்வீஸ், தமிழில் ஆராதனை தொழுகை என்ற சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போது அந்த சொல் வளமைக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. அப்போ இஸ்ரவேலுடைய 12 கோத்திரமும் எப்படி ஆராதனை செய்திருக்கிறார்கள்? சிஎஸ்எல் ஆராதனை செய்கிறார்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள் ஆராதனை செய்கிறார்கள், பெந்தகோஸ்துக்காரர்கள் ஆராதனை செய்கிறார்கள், இந்துக்கள் முகமது எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். இப்போ ஆராதனை ஆராதனை என்பது நம்முடைய புதிய ஏற்பாட்டின்படி ஆராதனை என்றால் என்ன? ஒரு சில குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது மார்க்கு 7:7 வாசியுங்கள். மார்க்கு 7:7, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார். ஒரு ஆராதனை எங்கள் பேர் வீணான ஆராதனை, எழுதி கொள்ளுங்க, வெயின் வர்ஷிப். வீண், அந்த ஆராதனையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே காரியத்தை மத்தேயு கூட பதிவு செய்கிறார். மத்தேயு 15:9, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இதை இயேசு புதிதாக சொன்னார் என்றல்ல, ஏசாயா இதை சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இதை முன்னமே சொல்லியிருக்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, பொதுவாக சிஎஸ்ஐ ரோமன் கத்தோலிக் சபைகளில் செய்யப்படுற குழந்தை ஞான ஸ்நானத்தை ஒப்பிடலாம். அது மனுஷருடைய கற்பனை, பாரம்பரியம். அது அந்த சபையினுடைய ஒரு உபதேசமாக வைத்திருக்கிறார். அந்த சபையில் அது ஒரு உபதேசம், ஒரு டாக்டர். அந்த சபையைச் சேர்ந்தவர்கள் மிக பக்தி வினயத்தோடு கூட அதை பின்பற்றுகிறார், அதை பின்பற்றுகிறார். ஒரு பெந்தேகோஸ்து பள்ளியில் ஞானஸ்தானம் எடுக்குதுன்ற அந்த குடும்பத்தில் இருக்கிற பக்தியை விட சிஎஸ்ஐ குடும்பத்தில் அந்த குழந்தை ஞானஸ்தானம் என்றால் ரொம்ப பக்தியாக செய்வாங்க. அது நல்லா ஜெபிக்கிற பெற்றோர்கள் நல்லா ஜெபிப்பார். அப்படியே கண்ணீர் மல்க குழந்தையை கொண்டு வருவாங்க. இந்த குழந்தையை ஆசீர்வதியன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டு. இந்த குழந்தை நான் பாடினேன்னா அழகா இருக்கு, அதனால பாடு. அப்படியே அருமையா அந்த பிள்ளைக்கு அதுக்கு ஒரு காட் ஃபாதர் காட் மதர்லாம் வச்சு அன்னைக்கு அந்த பிள்ளைய ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது வீணான ஆராதனை. அது ஒரு ஆராதனை தான், அது மனுஷருடைய கட்டளை. அதை ஒரு சபையினுடைய உபதேசமாக மாற்றி வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். இப்படி நிறைய ஆராதனை, அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டாவது யோவான் 12:20 வாசிக்கிறோம். யோவான் 12:20, பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் பண்டிகை ஆராதனை. இப்போ அந்த கிரேக்கர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க, எதுக்கு பண்டிகையில் ஆராதனை செய்ய? உண்மையான ஆராதிக்கிறவங்க ஆராதனை வீரர்கள் என்றெல்லாம் இல்லை, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்றல்ல. இயேசு சொல்லுவார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர். இவங்க ஃபெஸ்டிவல் வர்ஷிப். இந்துக்களும் தீபாவளி பொங்கல் நல்ல நாள் கீர்த்திகை வர்ஷிப் பண்ணுவாங்க. முகமதியர்களுக்கு அதே போல் தொழுகை இருக்கு, யூதர்களுக்கு பண்டிகை இருக்கு, நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் கூட பண்டிகைகள்லாம் இருக்கு. வாராந்திர பண்டிகை உண்டு, வார வாரம் கோயிலுக்கு போவாங்க. இது மனிதருடைய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போவோம், இல்லை மசூதிக்கு தொழுகைக்கு போவோம். யூதர்கள் அவங்களுடைய ஜபாலயங்களுக்கு போவாங்க. நம்மளும் பழக்க வழக்கம் அந்த காலை ஆராதனைக்கு வருவோம். பக்கத்திலே இருப்பாங்க, மாலை ஆராதனை வரமாட்டாங்க, வேத பாடம் வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு சபை கூடுதல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றது சபை கூடுதல், மற்றதெல்லாம் என்ன சந்தை கூடுறதா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபை கூடுறது, சாயந்தரம் சந்தை கூடுதா?
புதன்கிழமை சந்தை கூடுதா? எல்லா பெந்தகோஸ்த கோயிலையும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் இருக்கும். கத்தோலிக்க கோயிலில் போய் பாருங்க, கால மாசத்துக்கு கூட்டம் இருக்கும். சிஎஸ்ஐ கோயிலில் இருக்கும். மாஸ்கில் போய் பாருங்க, வெள்ளிக்கிழமை மாஸ்க்கு கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். தெருவெல்லாம் கடை போட்டிருப்பாங்க, ஏன்னா நிறைய சனம் வரும்ல. வெள்ளிக்கிழமை இந்து கோயிலுக்கு முன்னால் போய் பாருங்க, கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ கோயிலுக்கு முன்னால் போய் பாருங்க, கூட்டம் இருக்கும். உங்களே அநேக தூரத்து நிமித்தமாக வர முடியலை. நான் சொல்கிறது பொதுவாக எடுத்துக்கொள்ளாது, யார் யாருக்கு தொப்பி பொருந்துமோ வச்சுட்டு போங்க. சில தூரத்துலேருந்து வர்றீங்க, எல்லா ஆராதனைக்கும் வர முடியாதுன்னு அவங்கள சொல்லலை. நம்ம அக்கா அண்ணன் அவங்க இந்த தெருவில் இருப்பாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மாத்திரம் தவறாமல் வருவாள். அண்ணாச்சிக்கு சாயந்தரம் வர முடியாது, அவங்களை குற்றப்படுத்தலை. சில கோயிலில் பாருங்கள், கிறிஸ்மஸ் அப்படின்னா வெளியெல்லாம் பந்தல் போட்டுருவாங்க, ஏன்னா பண்டிகை பண்டிகை ஆராதிக்கிற கூட்டம் இருக்கும். இதெல்லாம் பண்டிகைக்கு ஆராதிக்கிறவர். அப்படியும் ஒரு சிலர் ஆராதனைக்கு வருவாங்க. மூன்றாவதாக நம்ம வாசிக்கிறோம், வாசியுங்கள், அப்போஸ்தலர் 7:42. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். தேவன் தம்முடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம், மீட்கப்பட்டவர்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், செங்கடலை கடந்தவர்கள், கண்மலையின் தண்ணீரினாலே தாகந்திருக்கிறவர்கள், பிரியமானவர்களே, பகலிலே மேகஸ்தம்பத்தில், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தப்படுகிறவர்கள், தேவ ஜனம், அவங்கள இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்களை ஆராதிக்கும்படியாக தேவனே அவர்களை விட்டு கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனம் எகிப்தொட்டு வெளியே வந்தாங்க. செங்கடல் என்றால் ஞானஸ்நானம், கண்மலையின் தண்ணீர் என்றால் பரிசுத்தாகும், ஆவியினால நடத்தப்படுறாங்க, மன்னா புசிக்கிறாங்க, வேத வசனத்தை புசிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவைகளை நமஸ்கரிக்கிறார்கள், அவைகளை நமஸ்கரிக்கும்படி தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்துட்டார், விட்டுட்டார் வனாந்தரத்தில். மீதியானுடைய தெய்வங்களை கும்பிடுறாங்க, அந்நிய தேவர்களை கும்பிடுறாங்க. நியாயாதிபதிகள் காலத்திலையும் அப்படித்தான், ராஜாக்கள் காலத்திலையும் அப்படித்தான். எரேமியா எழுதுறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வான ராக்கினிக்கு அப்பஞ்சுட்டாங்களோ, வான ராக்கினிக்கு அப்பஞ்சுட்டாங்களோ. ஏசாயா எழுதுறார், கர்த்தருடைய ஜன, கர்த்தருடைய வீட்டாரே அப்படின்னு விளிக்கிறார், கர்த்தருடைய வீட்டாரே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் எப்படி இந்த மரத்தெல்லாம் வச்சு அலங்கரிக்காதீங்க, அந்த எவர் கிரீன் ட்ரீ, அது கிறிஸ்மஸ் ட்ரீ, இது அந்நியர் செய்கிறத நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த காலத்திலேயே ஜனங்கள் இந்த வானத்து அடையாளங்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் அதனால தான் ஜனம் சூரிய பகவான் பிறந்த நாள்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ங்கிறாங்க. கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னு சொன்னால் மாஸ்னா எக்ஸிங்ட், கிரைஸ்ட் மாஸ்னா கிறிஸ்து இல்லாமல் போனது. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்னா கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சின்னு பாவம் ஜனம் அறியாமை. அதனால தான் ஓசியாவில் வாசிக்கிறேன், அறியாமைனால என்னுடைய ஜனம் சங்காரம் ஆகிறாங்க. அறியாமை என்ன சொல்றோன்னே தெரியாம வேற ஒரு பாஷையில் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்கிறாங்க. அவங்க ஒரு நாள் தான் ஹாப்பி கிறிஸ்மஸ், அது தமிழில் சொன்னால் ஏசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, அன்னைக்கு எனக்கு சூரியன் பிறந்த நாள், ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர்னா ஒரு தேவதை, கவர்ச்சி தேவதை, அவ்வளோதான் நம்ம தேவின்னு சொல்கிறோம். காளி துர்காங்கிறாங்க, நம்ம ஒரு காளி துர்காவது கொஞ்சம் டீசெண்டாக படம் வரைஞ்சிருக்கோம், நல்ல புடவெல்லாம் கட்டியிருக்காங்க. ஈஸ்டர் முழு நிர்வாணமாக இருப்பான், அவச்சால அப்படி தான் இருக்கு.
இன்னும் சில இடங்கள்ல ஈஸ்டருடைய சில உடம்பெல்லாம் மார்பு, உடம்பெல்லாம் மார்பு. இன்னொரு ஈஸ்டருடைய சிலையை பார்க்கிறேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் நிறைய பிள்ளைங்க வள வள வளன்னு சொல்லி எல்லாம் ஒரே வயசு பிள்ளைங்க, பன்னிக்குட்டி மாதிரி. நீங்க கூட அந்த படம் பார்த்துருப்பீங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒரே சைஸ் இருக்கு. அப்படி எத்தனை பிள்ளை பிறக்கும், ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை. இது வள வளன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் அவன் மடியில் படுத்துக்கிட்டு எல்லாம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு ஒன்னா மார்புல. இதுதான் ஈஸ்ட். தமிழில் ஹாப்பி காளி, ஹாப்பி காளி, ஹாப்பி துர்கா, ஹாப்பி துர்கான்னு அப்படி இருக்கும். அதைத்தான் நீங்கள் உங்களை புரியாத பாஷையில் ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டருங்கிறீங்க. எப்படியோ வான அந்த என்ன பார்த்தோம், அங்கே மூணாவது குறிப்பில் அவங்க எதை கும்பிட ஆரம்பித்தாங்களாம், வான சேனை சூரியன் சந்திரன் எப்படியோ கும்பிடுறோம், எப்படியோ கும்பிடுறோம். ஈஸ்டர் வந்ததுலேருந்து 9 அமாவாசை தாண்டி வர்ற 25 தான் சூரியனுடைய பிறந்த நாள். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், இந்த ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சு சரியாக 9 அமாவாசை கழித்து டிசம்பர் 25 வரும். இது ஒரு குழந்தையினுடைய உற்பத்தி காலம். அந்த காலத்தில் சூரியன் பிறக்கிறான். சூரியன் தம்மூசாக அஸ்டார்டேக்கு குழந்தையாக பிறக்கிறான். நம்மகிட்ட கேட்டால், அதில் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அந்த காளியெல்லாம் ஒன்றும் கும்பிடலை, நாங்கள் ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைக்கிறோம், நாங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது இயேசு பிறந்த நாளுக்கு வாழ்த்து, இயேசு பிறந்ததுக்கு அவருக்கு தானே வாழ்த்து சொல்லணும். ஒருத்தர் பார்த்து ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், உங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாள் எல்லோரும் ஒருத்தர் பார்த்து ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொல்லிக்குவீங்களா? பிள்ளைக்கு பிறந்த நாள் யாருக்கு துணி அடிப்பீங்க? வீட்டில் உள்ளவங்கெல்லாம் துணி எடுத்துகிட்டு பிள்ளைக்கு கந்த துணியில் கோமணம் கட்டி ஓடிவீங்களா? உனக்கு கோமணம் தான் ட்ரெஸ்ஸு, நீ கோமணம் இல்லாமல் பிறந்த, நாங்கள் கோமணமாவது கொடுத்துருக்குறோம். உன் பிறந்த நாளைக்கு நாங்கள் எல்லாம் பட்டு பீதாம்பரம் எடுத்துக்க, அறிவு இல்லை ஜனத்துக்கு. இயேசுக்கு பிறந்த நாள்னா இயேசுக்கு துணி எடுங்க. இயேசுக்கு எப்படிங்க துணி எடுக்க, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுங்க, அது செய்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் கட்டுறீங்க? நாங்கள் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்த நல்ல பாட்டில் நிறைய சாராயம் வாங்கி ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான், அப்படியே தள்ளாடிட்டு வரான். மனைவி பார்த்து பதறி போய், என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படிங்க, பைத்தியம் பாடுறி, என்ன ஓட்டி இருக்கு வாட்ச்க்கு தெரியுமா, என்ன ஓட்டி இருக்குங்க, அதில் லேபிள் ஒட்டி இருக்கு தண்ணின்னு குடிக்காங்க. நான் தண்ணி தான் குடிக்கேன், லேபிளை பாரு தண்ணி. அட அறிவு கேட்டவன், மரம் வைப்பேன், நட்சத்திரம் வைப்பேன், நான் ஏசு பிறந்ததை கொண்டாடுறேன், லேபிள் ஒட்டியிருக்கேன் ஏசு பிறந்தார்னு. குடிக்கிறதெல்லாம் சாராயம், கொண்டாடுறதெல்லாம் பாபிலோனிய பண்டிகை முறைமை. ஈஸ்டர், ஈஸ்டருக்கு பன்னி எக்ஸ் இருக்காங்க. எந்த ஊரில் ஏன் முயல் முட்டை போட்டுச்சு? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கின்ற கதை, பன்னி எக்கா கேட்டால் அற்புதங்கிறான். முயல் முட்டை சாப்பிட்றான், முயல் முட்டை அவன் தெரியாமல் முயல் விட்டேத்தான் முயல் முட்டைன்னு சொல்கிறானோ என்னமோ தெரியலை எனக்கு. பன்னி எக், பன்னி எக் ஸ்டைலாக சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி ஈஸ்டர் ஹேம், நல்ல வேளை நீங்கள்லாம் தச்சிங்க. ஈஸ்டர் ஹேம்னா என்னென்னா, ஈஸ்டர் அன்னைக்கு பன்னிக்கறி சாப்பிடணும். பன்னியே சாப்பிடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஈஸ்டர் அன்னைக்கு பன்னிக்கறி சாப்பிடணும். அன்றைக்கி நான் தான் சொன்னேன், அவராது மட்டன் சாப்பிட்டுட்டு போனார், அவர் நினச்சி மட்டனாவது சாப்பிடுங்கடா, அன்றைக்கி போய் என்ன பண்ணி சாப்பிட்றீங்கன்னு. அவர் பஸ்கா பண்ணி அன்னைக்கு நல்லா மட்டன் சாப்பிட்டுட்டு போனார், பஸ்கா ஆட்டுக்குட்டி. இயேசுவின் நினைவாய் நான் மட்டன் சாப்பிடுகிறேன், ஆமீன். இயேசு நினைவாய் மட்டன் சாப்பிடுகிறேன், ஆமீன். அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு பண்ணி சாப்பிட்றான். அதுக்கு பேர் ஹாம், ஹாம் பர்கர். ஏண்டா அதுக்கு ஹேம்னு பேர் வச்சாமன்னா, நிம்ரோத்துடைய முதல் புருஷன் குஷு, குஷுடைய அப்பா ஹேம்.
அதனால குஷன் நினைச்சுக்கிட்டே சாப்பிட்றது பேர் ஹேம்பர்கர். காம் சொல்றோம்ல, நோவாவுடைய பிள்ளை காம். இதை நம்மளும் கொண்டாடுறோம், இதை பண்டிகை, இது ஒரு ஆராதனை. இது என்ன ஆராதனை? வானத்தின் சேனைகளுக்கு செய்கிற ஆராதனை. இதுவும் பக்தியா செய்யும். அப்போ ஒன்று வீணான ஆராதனை, இன்னொன்று பண்டிகை கால ஆராதனை, இன்னொன்று வான சேனைகளுக்கு செய்கிற ஆராதனை. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதை செய்கிறாங்க. நான்காவதாக கொலோசியர் 2:19 வாசி. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவிகளிலே துணிவாய் நுழைந்து தன். அடுத்தபடியாக தேவ தூதர்களுக்கு செய்கிற ஒரு ஆராதனை, அதுவும் ஆராதனை. தேவ தூதர்களுக்கு, மிகாவேல் தூதனுக்கு, எப்படி தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறாங்க? ஒரு கத்தோலிக்க கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகாவேல் காலுக்கு கீழே பிசாசை போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அது நிறைய பேருக்கு மிகாவேல்னு தெரியாது. மிகாவேல் சாத்தான காலின் கீழ் போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு சிலை, ஒரு படம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. சார், ஒரு கோயிலில் ஒரு அம்மா, வயசான அம்மா, அது ஒரு படித்த அம்மா, நல்ல வயசான அம்மா, அவங்க கோயிலுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த மிகாவேலையும் அப்படி தொட்டு கிஸ் கொடுப்பாங்களாம். அப்புறம் கீழே படுத்திருக்க சாத்தானையும் தொட்டு முத்திக்குவாங்களாம். ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஃபாதருக்கு ரொம்ப வசனமாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேக்க, மிகாவேலையும் தொட்டு முத்துறாங்க, அப்புறம் கீழே இருக்கிற சாத்தானையும் தொட்டு முத்திக்கிறாங்களே. ஆனால் படித்தவங்க எப்படி சொல்ல சொன்னால் என்ன தெரியும் அப்படின்ற கூடாது. புதுசாக வந்த ஃபாதர் போல் இது எப்படி சொல்லன்னு தெரியலாம். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம், இவங்க போய் மிகாவேலையும் தொட்டு கும்பிடுறாங்க, அப்புறம் சாத்தானியும் தொட்டு கும்பிடுறாங்களே, அப்படியே சொல்லிடலாம்னு ஒரு நாள். அம்மா நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்னப்பா சொல்லு, நாங்கள் அது மிகாவேல் தூதன் தெரியும் நாங்கள், இது சாத்தான் அப்படின்னாங்க, தெரியும் நாங்களாம். இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இப்போ நாங்களாம், இல்லைம்மா நீங்கள் மிகாவேலையும் தொட்டு கும்பிடுறீங்க, சாத்தானியும் தொட்டு கும்பிடுறீங்களா, நீங்கள் தெரியும். ஆ, எனக்கு எல்லாம் தெரியும். மேலே போனால் அவன் உதவி செய்வான், கீழே போனால் இவன் உதவி செய்வான். எப்படி ஐடியா பார்த்தேல? மேலே போனால் அவன் உதவி செய்வான், கீழே போனால் இவன் உதவி செய்வான். இப்படி தான் ரெண்டு பேரையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா இல்லை, நிறைய பேர். ஒரு கிராம ஊழியர் ஒரு கிராமத்துக்கு போனாராம். பார்த்தா ஒரு வீட்டில் ஏசு படம், நம்மெல்லாம் ஏசு படம் போட மாட்டோம், அந்த வீட்டில் ஒரு ஏசு படம் இருந்துச்சு. அது கிறிஸ்தவ வீடுன்னு போயிட்டார். போய் அந்த வீட்டில் சோகம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா வாச நிலையில் பேய் படம் போட்டிருக்கு. இங்கே பார்த்தா ஏசு படம், இங்கே பார்த்தா பேய் படம். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவர் முழிக்கிறத பார்த்தோன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்டான், என்ன சார் இங்கே ஏசு படம் போட்டிருக்கேன், இங்கே பேய் படம் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை, நான் இயேசுவை தான் கும்பிட்றேன். ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஊதுபத்தியெல்லாம் வைப்பேன், மாலையெல்லாம் போடுவேன், என பரலோகத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் தப்பி தவறி நரகத்துக்கு போய்ட்டு அவன் கோபப்பட்டுறப்படாது, அதனால் அவன் படத்தையும் வச்சுருக்கேன் சார்னார். நிறைய பேர் அப்படி தான், கோயிலுக்கு வரும்போது ஒரு வேஷம் இருக்கும், வேலைக்கு போகும்போது ஒரு வேஷம் இருக்கும். ஏன்னா இங்கே சாமி கும்பிட்றப்படாது. அப்போ அப்படி அது ஏங்க அப்படி பண்ணுறீங்க, அங்கே போனால் மாமி கோபப்பட்டுறக்கூடாது. சாமிக்காக ஒரு வேஷம், மாமிக்காக ஒரு வேஷம், என்ன வாழ்க்கை பாருங்கள். தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறாங்களாம். இப்போ தேவ தூதர்கள் என்ற உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி காபிரிவேல் மிகாவேல் மாத்திரம் இல்லை, ஒரு அருமையான ஊழியக்கார் ஐயா. அந்த ஐயாவுக்கு முதல் குழந்தை, குழந்தை பிறந்த உடனே பக்தியா காப்ரியேல் அப்படின்னு பேர் வச்சார். ரெண்டாவது ஒரு குழந்தை, அதுவும் ஆண் குழந்தையா போச்சு, மிகாவேல் அப்படின்னு பேர் வச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனைவி மூன்றாவது கர்ப்பம் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணன் முதல் பிள்ளைக்கு காப்ரியேல் வச்சிட்டீங்க, ரெண்டாவது பிள்ளைக்கு மிகாவேல் வச்சிட்டீங்க, பைபிளில் இன்னும் ஒரு பேர் தான் இருக்கு, லூசிஃபர்.
மூணாவது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு. நல்ல வேலை பெண் குழந்தையா பிறந்துருச்சு. பிரியமானவர்களே, தூதர்கள் ஆராதனை என்பது வெறுமனே மிகாவேல் காப்ரியல் என்றால் மரித்து போன பரிசுத்தவாங்க அந்தோணி அப்படிலாம் இருக்கு இல்லையா, அவங்கள ஆராதிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு ஃபாதர் வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கார். ஆராதனை அப்படின்னா என்ன? அவர் அன்னைக்கு ரெண்டு கோழி வாங்கி அங்க சமைக்கிற தம்பிகிட்ட பொறுப்பா கொடுத்துருக்கிறார். ஒரு தம்பி பொறுப்பா பார்த்துக்கிறாம செல்வம் மாதிரி அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்பா ஒரு நல்ல பொரியல் வையு, ஒன்ன கறி வையின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னதான் சொன்னாலும் ரெண்டாவது தடவை கேட்கணும். எல்லாம் செல்வத்தை பார்க்காதீங்க, செல்வம் மாறின்னு உதவி செய்யறதுக்கு சொன்னேன். இவர் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரு, அங்க சைட்ல இருந்து கேட்கிறான் ரெண்டையும் வச்சுட்டு. எதை என்ன செய்யணும்னு சொன்னீங்க? இங்க பக்த கோடிகள்லாம் தேவனை தொழுது கொண்டிருக்கிறார், இறைவனை தொழுது கொண்டிருக்க, அந்தோனியாரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணனு தெரியல. அவன் சைட்ல நின்னு கேட்கறான், ஃபாதருக்கு என்ன பண்ணனு தெரியல. ரெண்டையும் காட்டுறான், பாவி ஏதாவது உழைப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க அப்பதான் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஜெபத்திலேயே சொல்ற, ஒன் கரி ஒன் பொரி ஆண்டோனி அப்படிங்க. அவன் பேரு ஆண்டோனி. ஒன் கரி ஒன் பொரி ஆண்டோனின்னு பக்த கொடிகள்லாம் இத சவன் சொல்றன்னு ஆமேன். இதுவும் ஆராதனை தான். பிரியமானவர்களே, ஒரு மூணு சிலை இருக்கான். ஒன்னு ஏசு சிலை, ஒன்னு மாதா சிலை, பீடம் பீடம், ஒன்னு ஏ மாதா பீடம், ஒன்னு ஏசு பீடம், ஒன்னு அந்தோனியார் பீடம். மூணு பீடத்துக்கு முன்னால காணிக்க பெட்டி வச்சிருக்கான். அந்தோனியார் பீடத்துக்கு முன்னால, ஏசு பீடத்துக்கு முன்னால, மரியாள் பீடத்துக்கு முன்னால். குறிப்பிட்ட நாளில் காணிக்கப்பட்டியை திறந்தா மரியாள் பீடத்துக்கு முன்னால இந்த காணிக்கப்பட்டில நிறைய காணிக்க வந்திருக்கு. ரெண்டாவது அந்தோனியார் பீடத்துக்கு முன்னால இருந்த காணிக்கப்பட்டியை திறந்தா அதில் கொஞ்சம் காணிக்க வந்திருக்கு. அவன் ஏசு பீடத்துக்கு முன்னால இருக்கிற காணிக்கப்பட்டியை திறந்தா ஏதோ செல்ல காசு, நாலு காசு கிடைக்கு. அவருக்காக போய் பைசா போடுவோம். அவரே கையும் காலும் ஆணியில் மாட்டிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம இருக்கிற பாடல அவருக்கு பைசா போட்டு என்ன பண்ணு? ஒரு பே அவருக்கு பைசா போடு. அப்போ தொழுகை எங்கே அதிகமாக இருக்கு? மரியாளுக்கும் அந்தோனியா இருக்கும். இதுவும் தேவ தூதர்களுக்கு செய்கிற தொழுகை தான். இந்த மரித்து போன பரிசுத்தவான்கள் அவங்க ட்ரையம்ஃபன்ட் செயின்ட், ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள். இன்னும் நிறைய இடங்கள்ல உயிரோடு இருக்கிற தூதர்கள், ஊழியர்கள், அவங்களுக்கு தூபம் போடுவாங்களே பாருங்க. தூபம் அவங்க தான் தேவ வாக்கு. எங்க பாஸ்டர் சொல்லிட்டார், நிறைய சபையில், அநேக கல்ட் சபைகள் அப்படி இருக்கு. எங்க பாஸ்டர் சொல்லிட்டார், ஒரு அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிட்டு, இது நாங்க தான் சியோனுக்கு போறோம், நாங்க தான் மனவாட்டி சபைன்னு சொல்ற சபை, எல்லாம் ஜெபிச்சு அந்த மாதிரி பிசாசு பிடிச்சி, அந்த மாதிரி நல்ல ஊழியக்காரு, பிசாசு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் சுருக்கமா சொல்றோம். ஏதோ நாளைக்கு குழியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாச்சு, சாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு, குளுக்கோஸ் கொடுத்தா குளுக்கோஸை தட்டி விடுது, தூங்கி மூணு நாள் ஆச்சு. நான் அந்த அம்மாவுடைய கணவன்ட்ட கேட்டேன், ஏங்க இந்த குளுக்கோஸை அவங்க தட்டி விடுறாங்களே, ஏன் குளுக்கோஸ் கொடுக்குறீங்க? இல்லை எங்கள் பாஸ்டர் கொடுக்க சொன்னார். குளுக்கோஸ் ஏன் கொடுக்காங்களா? பாஸ்டர் கொடுக்க சொன்னார். சரி, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நரம்பூசி ஐவி, ஐவி போடலாம்ல, வெயினில் போடலாம்லான்னு. இல்லை இல்லை, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். ஏங்க வாய் வழியாக கொடுக்குறாங்க, அது நரம்பில் போட்டால் என்னங்க தப்பு? இல்லை இல்லை, பாஸ்டர்கிட்ட கேட்கணும். எனக்கு புரியலை. ஓரெல்லாம் குடித்தா தப்பு இல்லை, நரம்பில் போட்டால் தப்பா? இது திண்ணனூரில் நடக்குது இந்த கதை. அந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க சாவுக்கு, எல்லாம் சேர்ந்து சாவுக்கு ரெடி பண்ணியா, சுருக்கமாக சொல்கிறேன். நான் சொன்ன இது என்ன பைத்தியார்த்தனும், நான் போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்குறேன். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 82 83 அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும் முன்னால்,
சரின்னு தின்னனூர்ல இருந்து சைக்கிள்ல தனியா ராத்திரி 11 மணி 12 மணி இருக்கும் சைக்கிள். ஏன்னா உயிர் போற நிலையில இருக்கு அந்த அம்மா. காலையில அடக்கம்னு வேற அறிவிச்சாச்சு, உயிரே போகல அடக்கம் சொல்லியாச்சு. சைக்கிளை தனியா ஓட்டு வந்தேன், லேச தூருது. போய் பட்டாபிராமில் இருக்கிற அந்த சபையை தட்டினேன், லைட் எரிஞ்சிச்சு, தைரியமாக தட்டினேன். பாஸ்டர் வந்தார், உள்ளே வான்னு சொல்ல பயந்துருப்பார், ஏதாவது திருடங்கிட்ட வந்தான் பயந்தாரோ என்னமோ தெரியல. வெளியவே விட்டார், கேட்டு திறக்கலை. என்னப்பா நேரம், தின்னனூர்லேருந்து வரேன்னு, நாளைக்கு காலையில் அடக்கம் வச்சிடலான்னாரு. இல்லைங்க அவன் ஒன்றும் சாவலை என்ன, அப்புறம் என்னன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் குளுக்கோஸ் கொடுக்க சொன்னீங்களாம்னு, அது சாகிற வரைக்கும் தொண்டையை நினைப்பதற்காக கொடுக்க சொன்னேன்னாரு. இல்லை இல்லை அவங்க குடிக்க மாட்டேன்னு தட்டி விட்டுறாங்க, குடிக்கலைன்னா விட்டுருங்க, நாளைக்கு காலைக்குள்ளே முடிஞ்சிரும்னாரு. சாவிலே இருக்காரு மனுஷன், நாளைக்கு காலைக்குள்ளே முடிஞ்சிரும்னாரு. நான் கேட்டேன், அவங்க குளுக்கோஸ் தட்டி விடுறாங்க, நரம்பு ஊசியில் போடலாமான்னு கேட்க வந்தேன். ஆ, அவ்வளோ பெரிய விசுவாசியை கொண்டு அவிசுவாசி கையில் உப்பு கொடுக்க போறியான்னாரு. எனக்கு தலை சுற்றிடுச்சு. அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எசைக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. இப்போ கேட்டால் விசுவாசியை கொண்டு அவிசுவாசி கையில் ஒப்பு கொடுக்கணுமாங்கிறாங்க. தப்பு தாங்க, நான் கொஞ்சம் நான் ஏடா கூட டைப்பு, என்ன அறியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த பக்கத்தில் அவங்க குளுக்கோஸ் வாங்கின கடை கூட அவிசுவாசி தாங்கன்ட்டேன். அவங்க குளுக்கோஸ் வாங்கின கடை கூட அவிசுவாசி தான்னு. உடனே டமால்னு அந்த மூஞ்சில் கதவை என் மூஞ்சில் அடித்தார். ஒரே வார்த்தை சொன்னார், விவாதம் பண்ணுவது எங்களுக்குரியதில்லைன்னாரு. ஏன் பைபிளில் போட்டிருக்குது, உன் விசுவாசத்தை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பொறுமையோடும் பதில் சொல்லுன்னு வேதர் எழுதி வச்சிருக்காரு. ஏ, அவிசுவாசி கடையில் குளுக்கோஸ் வாங்கலாம், குளுக்கோஸ் வாய் வழியாக சாப்பிட்லாம், அந்த குளுக்கோஸை வந்து நரம்பொழியாக ஏற்றுனா பாவமாக எனக்கு புரியலை. நான் மருந்து எடுக்கிறவன் இல்லை, அவிசுவாசத்தினால சொல்லலை, எனக்கு புரியலை. அழுதுகிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து அன்பை வெளிப்படுத்தணும். நாளைக்கு காலையில் செத்து போயிடுவாங்கன்னு என்ன கணவன் செத்து போயிட்டாரன், அந்த அம்மா இன்னும் நல்லா உயிரோடு இருக்காங்க, நல்லா கத்திரிக்க சாட்சியாக இருக்காங்க. கத்திரிக்க ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஊழியர்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகள் அல்ல, உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயர்கள். இன்றைக்கு நிறைய இடங்களில் ஊழியக்காரங்க தான் தேவை. எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டார், இன்னைக்கு சொல்கிறவங்களும் என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. முந்தா நேற்று நான் ஒரு வீட்டில் ஜபத்துக்கு போயிருக்கிறேன், அவங்க வேற நல்ல கோழி மணக்க மணக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பாஸ்டர் டிவி பாருங்கள், டிவி பாருங்கள். எங்கள் என்ன பாஸ்டர், நான் வெளியே இருக்கிறேன். ஐயோ பாஸ்டர், இப்போ டிவியில் போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏஞ்சல் டிவியில் சொல்கிறாங்களாம் மற்ற கிரகங்களில் கூட ஆட்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமான்னா யாரோ சொன்னாங்களாம், தரிசனத்தில் தெரிஞ்சிச்சேன், சாமி சொன்னார். இன்னைக்கு பெரிய இந்த வாழ் இந்த பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்து பாருங்க, எது ரொம்ப இப்போ ஹாட் டாபிக்னா யூஎஃப்ஓ, அப்படி ஏலியன் வந்தான், இதான் இன்னைக்கு ஹாட் டாபிக். இது ஒன்று தான் இப்போ டிவியும் ஓடுது, கிறிஸ்தவ டிவியும் ஓடணும்னா இந்த கதை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன நமக்கு ஒரு சேஃப்டி, கர்த்தர் சொன்னார். பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையெல்லாம் தெரியாது. கேட்டால் பைபிள் வந்து மனிதர்கள் தான் கேனனைஸ் பண்ணாங்க, எங்கள் வாழ்க்கை பைபிளையும் தாண்டியது. அப்போஸ்தலர்கள் லூக்கா வரைக்கும் தான் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் இருக்குது. லூக்காவுக்கு பிறகு 1st century பரிசுத்தவான்கள் உண்டு, 2nd century பரிசுத்தவான்கள் உண்டு, 21st century வாழ்கிற நாங்களெல்லாம் பரிசுத்தவான்கள். எங்கள் வரலாறு அங்கே எழுதப்படாமல் போய்விட்டது, பைபிளுக்கு வெளியே இருக்கான். ஐயா உங்கள் பாதுகாப்புக்காக சொல்கிறேன், அந்த 1st century பரிசுத்தவான்கள், 2nd century பரிசுத்தவான்கள், இந்த 21st century பரிசுத்தவான்கள் இந்த வேதத்துக்கு வெளியே சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் முடிவில்லாமல் போய்விடும். ஏலியன்ஸ் கேம் இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸில் ஏலியன் கேம்ஸ் தான் ஓடுது. இது அவர் பதறி அடித்து என்ன வேற போய் பாருங்கிறார். நாங்கள் தான் இப்போ கோழி சாப்பிட்லான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவர் ஃபோன் பண்ணி பாவம் அவர் பதறார். பிரியமானவர்களே, இந்த கல்ட் குரூப்பில் இன்றைக்கு நிறைய பேருக்கு டிவி தான் கடவுள்,
கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ, அக்கா டிவிக்கு முன்னால அப்படியே முக்காடு போட்டு பக்தி பரவசமா உட்கார்ந்துருவாங்க. அடுப்புலையும் கொஞ்சம் தாழ்ச்சிக்குவாங்க, விட்டா புருஷனையும் கொஞ்சம் தாழ்ச்சிக்குவாங்க, டிவியும் பயபக்தியா பார்த்துக்குவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அறிந்தோ அறியாமல தூதர்கள், ஏஞ்சல்ஸ், அது கேப்ரியல் மிகாவேலா இருந்தாலும் சரி, மரித்து போன பரிசுத்தவான்கள் மரியாள் அந்தோணி என்று இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருந்த ஊழியர்கள் என்று சொன்னாலும் சரி, வேத வசனத்துக்கு மேலாக அவர்களுக்கு நாம் கனம் செலுத்துவது ஒரு ஆராதனை. அது தூதர்களுக்கு செய்கிற ஆராதனை. வேத வசனம் தான் நமக்கு வழிகாட்டும். சரி, இருக்கட்டும். ஐந்தாவதாக ஒரு ஆராதனை, 13 ஆராதனை சொல்லி முடிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 9 அதிகாரத்தில் 3 வசனங்கள், 1, 6, 9 வாசிக்க போகிறோம். 1 வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 9:1. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய தமிழில் ஆராதனைக்கேற்ற முறைமை என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் தெய்வீக ஆராதனைக்கேற்ற முறைமை, பலி செலுத்துறது, அங்கே தோல் உரிக்கிறது, பாட்டு பாடுறது, தூபம் காட்டுறது, அதெல்லாம் ஒரு ஆராதனை தான். அதை டிவைன் வர்ஷிப் என்று இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறாங்க. 6 வசனம், இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். அங்கேயும் ஆங்கிலத்தில் தேவ ஆராதனை நிறைவேற்றும்படிக்கு அப்படின்னு இருக்கு. தேவ ஆராதனை நிறைவேற்றும்படிக்கு, அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கேற்றுறது, அங்கே அப்பஞ்சுட்டு வைக்கிறது, தூவம் போடுறது, இதெல்லாம் ஒரு பரிசுத்த ஆராதனைன்னு இருக்கு, தேவ ஆராதனைன்னு இருக்கு. வீட்டில் தீபம் ஏற்றுறாங்க, விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, தூவம் காட்டுறாங்க இல்லையா. ஆனால் இது என்ன என்று 9 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அது ஒரு ஒப்பனை, ஒரு ரிஹர்சல், அது நிஜம் கிடையாது. பக்தியா நம்ம ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், கீபோர்டு வாசிக்கலாம், ஜெபம் படிக்கலாம், முன்னால் வந்து பைபிள் வாசிக்கலாம், என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்யலாம். ஆனா அது நிஜம் கிடையாது, அதெல்லாம் ஒரு ரிஹர்சல் தான். இந்த உலகத்தில் நான் ஊழியம் செய்கிறேன், ஒருத்தர் பாஸ்டருங்கிற, ஒருத்தர் எவாஞ்சலிஸ்ட்டுங்கிற, ஒருத்தர் மிஷினரிங்கிறாரு, ஒருத்தர் நான் சண்டே கிளாஸ் டீச்சருங்கிறாரு, ஒருத்தர் நான் மீடியாங்கிற, என்னென்னமோ சொல்கிறோம். இதெல்லாம் நிழலாட்டமாக தான் இருக்கு. இது ஒன்றாகிலும் மனசாட்சியை பூரணப்படுத்தாது. ஏதோ ஒரு டியூட்டி செய்யும், மைக் வைக்கிறது அவர் டியூட்டி, அங்கே வீடியோ பதிவு செய்ய வேண்டியது இவர் டியூட்டி, பிரசங்கம் பண்ண வேண்டியது ஏன் டியூட்டி, பாட்டு பாட வேண்டியது அவங்க டியூட்டி, கொஞ்ச நேரம் எடுத்தவொடனே காணிக்க வசூலிக்க வேண்டியது அவங்க டியூட்டி. டியூட்டி செய்யணும், அவ்வளோதானே. அதை சிலர் பக்தியோடு செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுடைய காரியங்களாக இருந்தாலும் நிஜத்துக்கு முன்பாக இதெல்லாம் நிழலாட்டமாகத்தான் இருக்கிறது. இதுவும் ஆராதனை என்று தான் அழைக்கப்படுகிறது. இன்னும் என்ன இருக்குது, 6 குறிப்பு பார்க்கிறோம். 2 Corinthians 9:12 வாசியுங்கள். 2 Corinthians 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை என்று இருக்கிறது. மூல பாஷையில் ஆராதனை என்று இருக்கு. தர்ம சகாயமாகிய ஆராதனை, அதுவும் ஒரு ஆராதனை. காணிக்கை கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்கும்போதே சிலர் தங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு என்று கொடுப்பாங்க. சிலர்லாம் காணிக்கை கவரில் பார்த்தா ஒரு ஊழியக்காரர்கள் மேலே உள்ள ஒரு அன்பு தான், ஃபார் யுவர் பர்சனல் யூஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, மிஷின் ஃபீல்டுக்கு கொடுப்பாங்க, ஊழியக்காரங்க பாவம்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி சூட்டு டையெல்லாம் கட்டினா தரமாட்டாங்க, அதுக்கு வேற மாதிரி வேஷம் போடணும். ஒரு பழைய பேண்ட்ஸ் அயன் பண்ணாமல் ஒரு பழைய பேண்ட்ஸு, ஒரு பழைய ஜிப்பா, இல்லைன்னா ஒரு ஷர்ட்டு, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஷேவ் எடுக்காமல்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னால் பாவம்னு நினச்சி கொடுப்பாங்க. சூட்டு டையெல்லாம் போட்டால் அந்த பாவம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் உங்களில் ஒரு சிலர் ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான தர்மம் செய்கிறது அது ஊழியம்தான். அதுலேயே நிறைய பேர் திருப்தி ஆயிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் செய்யும்போது தேவ தூதர்களுக்கு கூட செய்கிறேன், நான் ஏழைக்கு கடன் கொடுக்குறேன், தேவனுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லி. ஊழியக்காரங்கயா, அவன் ஒரு ஒரே ஒரு பையன், உதாரணம் சொல்கிறேன், ஜனவரியில் ஜூனில் ஃபீஸ் கட்டணும். அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூலு ஃபீஸு 1000-2000 ரூபா. ஒரு 10 வீட்டில் போய் கையை பிசைஞ்சிட்டு, ஜபத்துக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஜபத்துக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஜூனில் ஃபீஸ் கட்டணும், ஒரு சாக்லேட் கொடுத்து என் பையன் பாஸ் பண்ணிட்டான், என் பையன் பாஸ் பண்ணிட்டான், நீங்கள் ஜபிச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஜூனில் ஃபீஸ் கட்டணும், ஜூனில் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ அவங்க 2000 ரூபா, நீங்கள் ஜெபிங்க போதும், 2000 ரூபா ஜெபிங்க போதும்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி 10 வீட்டில் 2000 ரூபா வாங்கிடுறாங்க. என்ன கில்லாடிகளாக இருக்காங்க. நம்மளும் கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம். அவன் என்னடானா, உன்னை கயத்தில் கட்டி வச்சுட்டு ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி காசு வாங்கிடணும். நம்ம ஆள் என்னடானா, ஜெபம் பண்ணிக்கோங்க ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு காசு வாங்கிட்டு போயிடணும். நம்ம என்ன செய்கிறோம், தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஊழியர்களுக்கு கொடுக்குறோம். பிரியமானதான் நம்ம தமிழில் சொல்லியிருக்கிறோம், பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அவன் ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர், அவனுக்கு சாப்பாடு போட வேண்டியது கர்த்தர். இப்படி தான தர்மங்கள் செய்கிறதே நிறைய பேருக்கு ஊழியமாக இருக்கு. தான தர்மம் செய்யுங்க, நெருக்கப்பட்டவர்களுக்கு செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு செய்யுங்க, உண்மை உள்ளவர்களுக்கு செய்யுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறிப்பீர்கள், பெருக விதைக்கிறவன் பெருக அறிப்பீர்கள். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகத்தோடு கொடுக்கிறதுல தேவன் பிரியமாக இருக்க நிறைய வசனம் இருக்கு. ஆனால் நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டான்னு சொல்ல, ஆனால் அதையே ஒரு ஊழியம் அப்படின்னா வேதத்தின்படி ஊழியம் என்ன என்ற கேள்வி நமக்கு வருது. 7வது ஒன்று சொல்லி நான் கடந்து போகிறேன், வாசியுங்கள். கொலோசியர் 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. பிரியமானவர்களே, சுய இஷ்டமான ஆராதனை, இங்கிலீஷில் போட்டிருக்கு வில் வர்ஷிப், வெயின் வர்ஷிப், ஃபெஸ்டிவல் வர்ஷிப், பேகன் வர்ஷிப், சேரிட்டி வர்ஷிப், இது வில் வர்ஷிப். நான் உண்மையாக சொன்னால், கடந்த வாரம் என்னுடைய ரிவ்யூவுக்காக ஆஸ்பத்திரி போயிருந்தேன். 9 மணிக்கு வர அப்பாயின்மெண்ட்டு, டாக்டர் வர லேட் ஆகிடுச்சு, ஏரோப்ளைன் லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது இந்த வில் வர்ஷிப் அந்த வார்த்தை புதுசாக இருந்தது, யாரும் இது வரைக்கும் சொல்லி கேட்டதில்லை. வில் வர்ஷிப் அப்படின்னு இருந்துச்சு. உடனே உட்காந்து வில் வர்ஷிப்னா என்ன, வில் வர்ஷிப்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ என்னென்னலாம் வர்ஷிப் இருக்குது, எதையெல்லாம் நம்ம வர்ஷிப்னு நினைக்கிறோம், இப்படி சுய இஷ்டமான ஆராதனை. அப்போ அங்கே என்னை பார்க்க வந்த டாக்டர், அவங்க என்ன ஒரு விசுவாசி, அந்த பெரிய டாக்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன பாஸ்டர் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சான்னாங்க. இல்லை சிஸ்டர், நான் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு, இது ஆஸ்பத்திரியில் உட்காந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியமானவர்கள், அதுக்காக ஜெபம் பண்ணிடாதீங்க, பாஸ்டர் ஆஸ்பத்திரி போய் உட்காரணும் ஆண்டவரே, அப்போ அவருக்கு வழிபாடு வரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிடாதீங்கம்மா. பிரியமானவர்களே, அங்கே வச்சு கிடச்சிச்சு வில் வர்ஷிப். நம்ம சுய இஷ்டமான ஆராதனை, சரீரத்தை ஒடுக்கிறது, இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேங்கிறது, இப்படி உடுத்துவேன் அப்படி உடுத்துவேங்கிறது, இதெல்லாம் சரீர பிரகாரமாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஆராதனை இல்லை.
இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா பெயர் வச்சிருக்காருங்க, சுய இஷ்டமான ஆராதனை. ஒரு பெரிய ஊழியக்காரர் நம்ம சென்ட் ஜார்ஜஸ்ல ஒரு கூட்டம் வச்சார். கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் நான் சூட்டு போட ஆரம்பிச்சேன். நிறைய பேருக்கு சூட்டு போட்டால் தான் பிரசங்கம் வருது. நாலாம் ரெண்டு குருதா ரெண்டு பைஜாமா கூட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்பாட் ரங்கதர மாதிரி ஒரு சிரிப்பு வேற சிரிச்சார். அப்புறம் அவங்க சபையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. எனக்கு அவரை விட பரிசுத்தமாக இருக்கும்னு ஆசை. ஒரே ஒரு ஜிப்பா ஒரே ஒரு பைஜாமா எடுத்துட்டு போயிட்டேன். நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தமாக பார்த்தீங்களா? அவராது ரெண்டு செட்டு கொண்டு வந்திருந்தார். ரெண்டு பைஜாமா ரெண்டு குர்தான்னார். நான் ஒரு பைஜாமா ஒரு குர்தாவோட போயிட்டேன். இதுலெல்லாம் மேன்மை பாராட்டுதல் ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு நான் முடி வெட்டியிருக்கேன், முடி வெட்டலை வெள்ளை கொடுத்துறேன், கருப்பு கொடுத்துறேன். இதெல்லாம் ஆராதனை இல்லை, இது சுய இஷ்டமான ஆராதனை. நான் வாலிப வயதாக இருக்கும்போது, இப்பவும் வாலிபன் தான், அப்போ ரொம்ப வாலிபனாக இருந்தேன். நான் வாலிப வயதாக இருக்கும்போது என் திருமணத்துக்கெல்லாம் முன்னால் விழுப்புரத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருக்கு. என் கூட ஒரு ஐயா, அவங்க சிபிஎம்ல பாஸ்டாக இருந்தாங்க. அப்போவுமே அவங்களுக்கு 60-65 வயசு இருக்கும். எனக்கு என்ன அப்போ 22-23 வயசு இருக்கும். கன்வென்ஷன் போயிருக்கும். அந்த ஐயா கன்வென்ஷன் வந்திருந்தாங்க. அவங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஜிப்பாக தான் கொடுத்து போடுவாங்க. அந்த வெள்ளை வேஷ்டியை துவைக்கிறதுக்கு அந்த ஐயா படுற பாடு, அதை துவைச்சி காய வைப்பாங்க. காஞ்ச பிறகு காஞ்சதை திரும்ப நினைச்சு அவர் இந்த மந்திரவாதி மாதிரி டப்பா டப்பாவாக வச்சுருப்பார், கலர் கலர் பொடியாக. அதில் ஒரு பொடி போட்டு திரும்ப அதை காய வைப்பார். அது பாதி காஞ்சிருக்கும் போது எடுத்து அதில் ரெண்டாவது பொடி போடுவார். அப்புறம் அதை உலர வச்சு மூணாவது பொடி போடுவார். என்னன்னாலும் கத்துற மாட்டேன்ட்டார். பெரிய எனக்கு வெறுப்பு வர்றது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளை உடுத்தணுமா? வெள்ளை உடுத்துற எனக்கு பிடிக்கும், ஆனால் அதில் பெருமை இருக்கக்கூடாது. சூட்டு போடுறதுலையும் பெருமை இருக்கக்கூடாது, வெள்ளை உடுத்துறதுலையும் பெருமை இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், இதெல்லாம் சுய இஷ்டமாக நான் மீசை வைக்க மாட்டேன், ஆனால் மீசை வைப்பேன். என்னத்துக்கு அது அந்த மூக்குக்கு மேலே கம்பளி பூச்சி மாதிரின்னு தெரியல. ஆனால் அதில் வைக்கிறதுலையும் பெருமை வேண்டாம், எடுக்கிறதுலையும் பெருமை வேண்டாம். சிலர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, அது ஆம்பளை மாதிரி தெரிய வேண்டாமான்னு. பார்க்க பரிதாபமாக இருக்குது, அது இல்லைன்னா பொம்பளை மாதிரி இருப்பாங்க போல். சரி, அவங்க ஆசையை அங்கே எடுப்பான்னு அதை வச்சுருக்காங்க. கேட்டால் ஆம்பளை மாதிரி தெரிய வேண்டாமாங்கிறாங்க. இப்போ மீசை எடுத்தவங்கலாம் பொம்பளை மாதிரியாக தெரிகிறாங்கன்னு புரியலை. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம மீசை வைக்கமோ வைக்கலையோ, வெள்ளை உடுத்துறோமோ, கலர் உடுத்துறோமோ, சூட்டோ, அதில் இப்போ மனசே இருக்கக்கூடாது, அதில் பெருமையே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளை. இதெல்லாம் நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் தாடி வச்சிருக்கேன்னு பெருமைப்படக்கூடாது, நான் கிளீன் ஷேவ்னும் பெருமைப்படக்கூடாது. பிரியமானவர், இதெல்லாம் சுய இஷ்டம். உங்களுக்கு இஷ்டம் செய்யுங்க, தாடி வைக்க இஷ்டமா வச்சுக்கோங்க. இப்பதான் நான் கன்வென்ஷன் கூட்டம் போயிருக்கும் போது ஒரு சாமியார் பாஸ்டர், அவர் தாடிலாம் வச்சு சின்ன தாடி அழகா ட்ரிம் பண்ணியிருப்பார். ஒரு நாள் என்ன பார்த்தாரு, ஓய் நல்லா பிரசங்கம் எல்லாம் பண்றீரு, ஏன் ஓய் டெய்லி பொம்பளைய மாதிரி முடிய வலிக்கிறீரு அப்படின்னாரு. ஏன் பொம்பளைங்களை மாதிரி டெய்லி முடிய மலிக்கிறீரு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அடுத்து நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்க ஏன் ட்ரிம் பண்றீங்கன்னு. ஓய் ட்ரிம் பண்ணலன்னா பேன் வந்துருவோம்னாரு. எங்க வெளியே இருக்கிற தாடியவே சுத்தமாக்க முடியலன்னா உள்ள இருக்க இருதயத்தை எப்படியா சுத்தமாக்கிப்பீங்க? எனக்கு ரொம்ப பேசுறீங்க. இல்லை கேட்டேன், பைபிளில் தாடியின் ஓரத்தை கத்தறியாமலும் இருக்கு. பைபிளில் இருக்கு, ஒதுக்குறவங்க ஜாக்கிரதை. நீங்கள் வேதத்துக்கு பரம்பாக ஒதுக்குறீங்க, பைபிளில் தெளிவாக இருக்குது, தாடியின் ஓரத்தை கத்தறியாமலும் இருக்கு. ட்ரிம் பண்ணக்கூடாது பைபிள் படி. ஒன்று எடுத்தால் ஒழுங்காக எடு, விட்டால் ஒழுங்காக விடு, அப்படி தான் பைபிள் ரூல். சரி இருக்கட்டும், அவற்றை நான் சொன்னேன். இது வைக்கிறனாலையும் அல்ல, எடுக்கிறதுனாலையும் அல்ல. எவ்வளோ வேதத்தை கீழ்ப்படியும் விரும்புகிறீங்களோ கீழ்ப்படிங்க. இது எல்லாவற்றுக்கும் பேர் சுய இஷ்டமான ஆராதனை, சுய இஷ்டமான ஆராதனை. பிரியமானவர்களே, இன்னொரு 5-6 உங்களுக்கு சொல்கிறேன், அதான் தேவனுக்கு ஏற்புடைய ஆராதனை. வாசிங்க, ரோமர் 12 வந்து குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் அப்படி இருக்கு, மன்னித்துக் கொள்ளுங்க. அதுக்கு முன்பாக எபிரேயர் 12:28 வாசியுங்க.
எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. தேவனுக்கு பிரியமாய் மத்தியில் ஒன்று கவனிச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கும், அவருக்கு அக்செப்டபுளாக இருக்கும். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கேட்டாது குறி. என் வாழ்க்கை தேவனுக்கு இதில் ஆண்டவர் பிரியப்படுவார். நான் இப்படி பேசுறது, இப்படி உடுத்துறது, இப்படி ஊழியம் செய்யறது, இப்படி சாட்சி சொல்றது, எதுவாக நானும் சரி, என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். அதாங்க ஆராதனை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாமல் ஆடு வெட்டினாலும் சரி, மாடு வெட்டினாலும் சரி, தோல் உரிச்சாலும் சரி, தூபம் கட்டினாலும் சரி, குயரில் இருந்தாலும் சரி, பிரீச் பண்ணாலும் சரி, மிஷினரியாக போனாலும் சரி, விஷனரியாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் நீ என்ன செஞ்சாலும் அது வீணான ஆராதனை, பண்டிகை ஆராதனை, பைசா ஆராதனை என்று இருக்குமே ஒழிய தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றார் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக, தேவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டாவது குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசியங்கள் ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரெண்டாவது, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆவி ஆத்மா மாத்திரம் அல்ல, சரீரம் பரிசுத்தமா இருக்கும். இது வெள்ளை உடுத்துறமா கருப்பு உடுத்துறமா என்றல்ல, நகை வைக்கிறோமா வைக்கலையா வெட்டுறோமா என்றல்ல, மயிரை வளர்க்குறமா மழிக்கிறமா என்பதல்ல, நான் சேரில் தேவனுக்கு பிரியமா இருக்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும். அவன் லோகி போட்டால் நான் லோகிப்பு, அவன் ஹைகி போட்டால் ஹைகிப்பு, அவன் தொப்பிய தலைகளை வச்சா நான் தொப்பிய தலைகளை வைப்பேன், அவன் கண்ணில் போடுற கண்ணாடியை தலையில் வச்சுக்கிட்டான்னா நானும் கன்றை போடுற கண்ணாடியை தூக்கி மயிரில் சொருவி வைக்குவேன். அப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாது. புத்தி வேணும், பகுத்தறிவு வேணும். இவங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பகுத்தறியத்தக்கதாக மறு ரூபம் ஆகுங்க. உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் பேண்ட் ஷர்ட்டு தலைமுடி உங்கள் உங்கள் ஆடை பாதி ஆள் பார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ லோகி பேண்ட்ஸ் போடுறன்னா உன் ஹார்ட் அப்படி இருக்கு, இல்லை முதுகு தெரிகிற மாதிரி வயிறு தெரிகிற மாதிரி உடுத்தணும்னு சொன்னால் உங்கள் ஹார்ட் அப்படி இருக்கு. ஹார்ட் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, யாரும் வருத்தப்படாதீங்க. நான் உள்ளதை சொல்கிறேன், நம்ம உடம்பு கேட்கலை. இப்படி தையின்னு சொல்லுது, இப்படி முடி வெட்டிக்கோன்னு சொல்லுது. ஏன் இப்படி சொல்லுது? எல்லாரும் இப்படி வெட்டிக்கிறான். எல்லாரும் குச்சி குச்சியாக விட்டுக்கிட்டா குச்சி குச்சியாக விடணும். இது நம்ம மனசு தானே கேட்கு. நம்ம உடம்பை கட்டிச்சு முடியாக கட்டிச்சு என்னை இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு. நீங்கள் செய்யத்தக்க ஆராதனை மாடு வெட்டுறது ஆடு வெட்டுறதல்ல, பண்டிகை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவதல்ல, தான தர்மங்களை செய்வதல்ல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் அறியத்தக்கதாக உங்கள் ரூபம் ஒரு பரிசுத்த தோற்றமாக இருப்பதே ஒரு ஆராதனை. அதான் புத்தி உள்ள ஆராதனை. அதான் புத்தி உள்ள ஆராதனை. பத்தாவதாக நம்ம செய்ய வேண்டியதில் மூன்றாவது ஆராதனை. வாசிங்கள் லூக்கா 2:37. லூக்கா 2:37. ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். அதே தேவாலயத்தில் 4 பேர் ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மரியாள் யோசேப்பு கொண்டு வந்த புறா கொஞ்சம் கூட 2 பேர் பலியிட்டுக்கிட்டு இருக்கான். 4 பேர் நெருப்புக்கு விறகு அள்ளிட்டு வரான். தண்ணி தொட்டில் தண்ணி ஊத்துறான். தூப பீடத்தில் தூபம் ஏத்துறான், தூபம் போடுறான், விளக்கேற்றுறான், திரி வெட்டுறான்,
எல்லாம் செய்யறான், எல்லாம் செய்யறான். இன்னும் நிறைய பேர் ஆடு மாடெல்லாம் பலி செலுத்த வர்றாங்க, எல்லாம் ஆராதனை தான். இதெல்லாம் வரப்போகிற ஆராதனைக்கு ஒப்பனையா இருக்கு. இது மனசாட்சியை பூரணமாக்க. ஆனா அதே தேவாலயத்துல அந்த ஆட்டை வெட்டினவன், அந்த மாட்டை வெட்டினவன், தோல் உரிக்கிறவன், பலி செலுத்த வந்தவன், பலி செலுத்த வந்தவன், பலியை வெட்டுறவன் எல்லாம் ஆராதனை நினைக்கிறான். அந்த ஒருவன் ஆகிலும் இயேசுவை பார்க்கல, அன்னால் இயேசுவை பார்க்கிறான். அவ என்ன ஆராதனை செய்கிறா, இரவும் பகலும் அங்கே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறான். இது ஒரு முக்கியமான ஆராதனை. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஆராதனை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நீங்க செய்ய வேண்டிய ஆராதனை தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமும் பரிபூர்ண சித்தம் உண்டாகத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்றது. ஏன்னா அதுலதான் அவர் வாசம் பண்றார். மூன்றாவது, நீங்க செய்யத்தக்க நல்ல ஆராதனை உண்டானார். பிரியமானவர்களே, பாட்டு பாடலாம், கால் எடுக்க நின்று கேமரா எடுக்கலாம். பிள்ளைகள்லாம் பாவமாக இருக்கு, நேற்று எல்லாம் செட் பண்ணி முடிக்க 10:30 ஆகிடுது. நாங்கள் கூட வேதனையாக யோசித்தோம், இன்னும் சீக்கிரமாக முடிச்சுட்டு பிள்ளைங்க தூங்க போடலாமே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டோம். ஏன் அவ்வளோ நேரம் ஆகணும், பாவமாக இருக்கு. இதெல்லாம் நல்லது தான், ஆனால் யார் இயேசுவை பார்க்க முடியும்? இங்கே உட்காந்து 10 மணி வரைக்கும் இந்த சேர் போட்டனால இயேசுவை பார்க்க முடியாது. அது போடணும், வேலை தேவை. நான் விடிய விடிய உட்காந்து பிரசங்கம் ஆயத்தம் பண்ணலாம், ஆனால் யார் இயேசுவை பார்க்க முடியும்? அங்கே இடைவிடாமல், இடைவிடாமல்லாம் 24 மணி நேரம் என்றல்ல, கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இடைவிடாமல், கேப் விடாம, கிடைக்கிற நேரத்திலெல்லாம் கேப் விடாம, இரவும் பகலும், நைட் ஆனாலும் டே ஆனாலும் தூங்காம என்றல்ல, தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் உபவாசித்து, மூல பாஷையில் அப்டெயின் பண்ணி, வேண்டாத காரியங்களை விலக்கி வச்சுட்டு, வேண்டாத காரியங்களை விலக்கி வச்சுட்டு, வேண்டாத டிவி பார்க்கறத விட்டுட்டு, வேண்டாம ஃபோன் பண்றத விட்டுட்டு, நியூஸ் பேப்பர் வேண்டாம படிக்கிறத விட்டுட்டு, ஆசையா இருக்குன்னு தூங்குறத விட்டுட்டு, நல்ல வாய்க்குருசியா சாப்பிடணும் 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 வாழ்றதே திங்கிறதுக்காக, தின்னு தின்னு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு போறத விட, வேண்டாததை விலக்கிட்டு, எவ்வளவு நேரம் கண்டுபிடிக்குமோ நேரம் கண்டுபிடிச்சு, அதான் உபவாசம். சோம் பண்ணிட்டே இருக்கணும், தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு நீ. சிலருக்கு அது பெரிய கிருபை. சாப்பிடும்போது, சமைக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். தேவையில்லாம டிவி ஆன் பண்ணவே மாட்டேன். எங்க வீட்டில் டிவி 20 நிமிஷம் ஓடிச்சுன்னா ஜாஸ்தி, தம்பி மாதிரிலாம் தெரியும், டிவி ஓடிச்சுன்னா நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இரவும் பகல் ஜெபம் பண்ணிக்கிட்டே, தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல் இருக்கு. பைக்கில் போகும்போது தேவ சமூகம், வேலை ஸ்தலத்தில் தேவ சமூகம், ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திராண்டு, ஃபைலை திறக்கும் போது ஸ்தோத்திராண்டவர், வகுப்புக்குள்ளே போகும்போது ஸ்தோத்திராண்டவர், பரீட்சை சிலர் பரீட்சை எழுதும் போது மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. டாக்டர் ரவி சக்கரியா சொல்லுவார், விமானம் கண்டுபிடிச்சவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன்னு நிறைய பேர் விமானத்தில் போகும்போது தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதுலேயும் புராணி சீட் பெல்ட்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ஜெபம் பண்ணிடுவாங்க. பிரியமானவர், ஒரு ஜப ஆவி நிறைந்த வாழ்க்கை. வெறும் பண்டிகை கொண்டாடுறதுல, வெறும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றதில், வெறும் காலை ஆராதனையில் அட்டெண்டன்ஸ் போடுறது,
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11 யோவான் 4:23 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்று இருக்கு. அப்போ மற்றவங்கெல்லாம் பொய்யா தொழுது கொள்றாங்க. பண்டிகை கொண்டாடுறாங்க, பொய்யா தொழுது கொள்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வர்றவங்க பொய்யா தொழுது கொள்றாங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்களா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். உண்மையோடும், அங்கே உண்மையோடும் என்பதை விட மூல பாஷையில் சத்தியத்தோடும் என்று இருக்கு. ஏதோ நம்ம பொய் பேச மாட்டோம் என்றால், வாழ்க்கையில் சத்தியம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, சத்தியத்துக்கு சாட்சி. நம்ம தேசம் சத்தியத்தை விரும்புது, கிறிஸ்தவங்களை விரும்பலை. அவன் தீபாவளி பண்டிகை வச்சுருக்கான், தீபாவளி பண்டிகை விட்டுட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறதுனால உங்களை எப்படி அவன் விரும்ப போகிறான்? அவன் வேல் வைக்காததான்னு சொல்லிட்டு சிலுவை வச்சா, வேல் எடுத்து போட்டு சிலுவை வச்சா, வேலில் எவ்வளவோ தத்துவம் இருக்கு, வேலில் எவ்வளவோ தத்துவம் இருக்கு. அந்த வெயில் வேண்டாண்டா சிலுவை வச்சுக்கோன்னா அவனுக்கு புரியலை. பிரியமானவர், சத்தியம், அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்து நம்ம உறவுகள் சத்தியத்தை தேடுறது, நம்ம வாழ்க்கை சத்தியமாக இருக்கும். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, சத்தியம். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, சத்தியம். பொய் சொல்லாதிருப்பாயாக, சத்தியம். இயேசு சொன்ன உபதேசமே சத்தியம், இயேசுவே சத்தியம். இயேசுவை பின்பற்றுங்க, அப்படி சத்தியத்தை பின்பற்றுங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி அதன் வாசல்கள் திறக்கப்படும். ஆராதனை ஆராதனைனா ஜிங்கு 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 ஜிங்குன்னு பேயாடுற மாதிரி ஸ்டேஜில் ஆடுறதெல்லாம் ஆராதனை கிடையாது. அதெல்லாம் ஆராதனை ஆராதனைன்னு ஏமாந்து போகாதீங்க. சும்மா அங்கே நின்றுட்டு சிங்கு டிங்கு சுட்டி 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 அப்படின்னா அது ஆராதனை இல்லை, சத்தியம். உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறது, சத்தியமாக ஜீவிக்கிறது. இது கூலிக்கு மாறி அடிக்கிறது. காணிக்கை நிறையா கொடுத்தா உயிரை விட்டு பாடுறது, காணிக்கை குறையாக கொடுத்தாங்கன்னா அப்படி நின்றுட்டு ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடுறது. கூலிக்காரங்க பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறது, கவரில் வெயிட்டாக இருந்தால் ஸ்டேஜில் வெயிட்டாக இருக்கும். அப்படி வேர்த்து விறுவிறுத்து அப்படி ஆடி பாடி, இல்லை அங்கே கவர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கூப்பிட்டதுக்கு ஒரு பாட்டு ஸ்டைலாக, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அது பாட்டு பாடும்போது தமிழெலாம் நல்ல தமிழில் பாடிடக்கூடாது. அது வெட்டி உதைத்து பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். அவனை கொல்லாமல் விடுறாரு, பார்த்து கொள்வார். அப்படி ஸ்டைல், அது ஒரு ஸ்டைலுன்னு நினைப்பு. தமிழை தப்பு தப்பாக உச்சரிக்கிறது ஸ்டைல். பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். அடா பாவி என்னோ, அப்படி இங்கிலாந்துலேருந்து போகும்போது தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி. தமிழ் தெரியாது அவங்களுக்குலாம். கிறிஸ்தவன் ஆயிட்டாலே தமிழ் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு துரோகிகள். கிறிஸ்தவன் ஆயிட்டால் தமிழ் தெரியாது. இதெல்லாம் நான் வர்ஷிப்பு கிடையாதுங்க, வர்ஷிப்னா சத்தியம். முடிக்கிற வாசிங்க, பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தில் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இயேசு சொன்னார், உண்மையோடு ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், மாம்சத்தின் மேல மேன்மை பாராட்டாங்க. என் ட்ரெஸ்ஸு, என் தாளந்து, என் மியூசிக்கு, என் ஸ்டேஜி ஒன்று அதிலெல்லாம் மேன்மை பாராட்டு, ஆவியில் மேன்மை பாராட்டு. என்ன ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் சவுன் தந்திருக்கார், ஆண்டவர் பலன் தந்திருக்கார், ஆண்டவர் என்னையும் ஒரு ஊழியக்காரனை மாற்றியிருக்கார், என்னை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் போனால் போகிறோம், வானா வார. அந்த சக்கரம் எழும்போது அந்த ஜீவனும் எழும்பிட்டு, அந்த சக்கரம் போன இடமெல்லாம் அந்த ஜீவன் போயிடுச்சு, அந்த ஜீவன் போன இடமெல்லாம் சக்கரம் போயிடுச்சு. ஆவியானவர் எங்கே கூட்டு போகிறாரோ அங்கே கூட்டு போகிறோம். ஆவியானவர் இங்கெல்லாம் தொந்தரவாக ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சு இதை சொல்லி கொடுத்தாரு, என்னென்னலாம் ஒர்ஷிப்புன்னு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, நான் பேசுகிறேன். பிரியமானவர்,
ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ உண்மையான ஆராதனை என்றால் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. சரீரத்தை தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வைக்கிற ஒரு வாழ்க்கை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம மனம் புதிதாக இருந்ததுனாலே மறுரூபமாகிறது. புத்தி உள்ள ஆராதனை, சத்தியத்தின்படி நடப்பது ஒரு ஆராதனை, ஆவியினாலே நடத்தப்படுவது ஒரு ஆராதனை. இன்னொன்று சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிற வாசிங்க, உஷ்ணம் அதிகமாக இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:10. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். பிரியமானவர்கள், பரலோகத்தில் உள்ள ஒரு ஆராதனை. தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார், கிரீடங்களை கலட்டி வைத்தார், துதி கன மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்தினார். என்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் ஒரு அப்சல்யூட் சரண்டர் ஆகிறோமோ அதான் புத்தி உள்ள பரலோக ஆராதனை. இதோ நான் முடிக்கிறேன். ஆராதனைன்னா வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு பிரியமா ஜீவிங்க, சத்தியமா ஜீவிங்க, அவருக்கு முன்பாக உங்களை முற்றுமா சரண்டர் ஆக்குங்க. எந்த கிரீடமும் நமக்கு அவர் சமூகத்தில் தேவையில்லை. ஆவியினால நடத்தப்படுங்க. உங்க வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கட்டும், மற்றதெல்லாம் அப்பிரயோஜனமானது. எல்லா ஆராதனைகளும் அப்பிரயோஜனமானது. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக இருக்கும். நான் ஜெபம் பண்ணுமா?